ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெற வேண்டும், நாம் எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலையுமே ஒரு தெளிவும் ஒரு முடிவும் ஒரு வெற்றியும் அமைய வேண்டும் என்று அனைவருமே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் நாம் செய்த முற்பிறப்பு கர்ம பலனினால் நம்மால் இஜென்மத்தில் எந்த செயல் தடைபடுகிறதோ அந்த செயலுக்கு உரிய கிரகம் நம் ஜாதகத்தில் சனியினுடைய பார்வையிலேயோ அல்லது கேதுவினுடைய பார்வையிலேயோ இருக்கும் என்பது பொருள். அப்பொழுது இந்த இடத்தில் நாம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஹோரை சந்திர நேரங்களை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து வெற்றி பெறலாம் என்பது இயற்கையாக ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறக்கூடிய படைக்கப்பட்ட விதி சூக்ஷமமாகும். அதில் 12 லக்னக்காரர்கள் எந்தெந்த ஹோரைகளில் நல்ல முயற்சிகள் செய்தால் வெற்றி பெறலாம், எந்தெந்த ஹோரைகளை அறவே தவிர்த்துவிட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவு. பொதுவாக சுப ஹோரைகள், அதுவும் லக்னத்திற்கு சுப ஹோரைகளில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் நான் கீழ்கண்ட நிலையில் வெற்றி பெறக்கூடிய ஹோரைகளையும் தோல்வி தரக்கூடிய ஹோரைகளையும் 12 லக்னங்களுக்கும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அதை உங்கள் வாழ்நாளில் பயன்படுத்தி சுபஹோரைகளை நல்ல விஷயத்திற்கும் அசுபஹோரைகளை அறவே தவிர்த்துவிடக்கூடிய நிலையையும் நீங்கள் உருவாக்கி பாருங்கள். வாழ்வில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதில் குறிப்பாக பொருளாதாரம், பொருளாதார செலவுகள், புதிய பொருள் வாங்குதல், புதிய பொருள் வாங்குதல் சான்ற திட்டமிடுதலை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தவிர்த்து விடுதல் நன்று. ஏனென்றால் நம் உடலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கும் நாள். ஆகையினால் அந்த நாட்களில் கட்டாயமாக நாம் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாகிறது. பொதுவாக எந்த லக்னம் எந்த விஷயத்திற்கு அதிக சிறப்பை தரும் என்பதை பற்றின ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்னத்திற்கும் வெற்றி தரக்கூடிய ஹோரையாக செவ்வாய் ஹோரை, சூரிய ஹோரை, குரு ஹோரை அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக ரிஷபம், கன்னி, மகரம் இந்த லக்னக்காரர்களுக்கு சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சனி ஹோரை வெற்றி தரக்கூடிய ஹோரையாக அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கு புதன், சுக்கிரன், சனி இந்த ஹோரைகள் நன்மையை அளிக்கும். அதற்கு அடுத்தபடியாக கடகம், விருச்சகம், மீனம் இந்த லக்னக்காரர்களுக்கு சந்திரன், செவ்வாய், குரு இந்த ஹோரைகள் நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக 12 லக்னக்காரர்களுக்கும் தோல்வி தரக்கூடிய ஹோரைகளையும் சொல்கிறேன். இந்த ஹோரைகளில் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தன்னுடைய வாழ்நாளில் நீண்டகாலம் நம்மோடு பயணிக்கக்கூடிய செயலுக்கான தன்மையை தொடங்கும் பொழுது இந்த ஹோரைகளை தவிர்த்து விடுவது நல்லது. உதாரணமாக திருமணம், பிறந்த நாள் வழிபாடு, வாகனம் வாங்குதல், சொத்து பத்திரம் கிரயம் செய்தல், சொத்து பிரித்தல் இது போன்ற நிகழ்வுகளை இந்த ஹோரையில் நீங்கள் தவிர்த்து விடுவது நன்று. பொதுவாக மேஷம், சிம்மம், தனுசு இந்த லக்னக்காரர்கள் சுக்கிரன், புதன், சனி இந்த ஹோரைகளை தவிர்த்து விடுதல் நன்று. அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம் இந்த லக்னக்காரர்கள் சந்திரன், செவ்வாய், குரு ஹோரைகளை தவிர்த்து விடுதல் நன்று. அடுத்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த லக்னக்காரர்கள் சூரியன், செவ்வாய், குரு இந்த ஹோரைகளை தவிர்த்து விடுதல் நன்று. அதற்கு அடுத்தபடியாக கடகம், விருச்சிகம், மீனம் இந்த லக்னக்காரர்கள் சனி, சுக்கிரன், புதன் இந்த ஹோரைகளை நீங்கள் தவிர்த்து விடுதல் நன்று. இப்பொழுது நீங்கள் வாழ்வில் வெற்றி தரக்கூடிய ஹோரைகளையும் தோல்வி தரக்கூடிய ஹோரைகளையும் தற்பொழுது கற்றுக்கொண்டீர்கள். இது வாழ்க்கையில் உங்களுடைய
நல்ல நேரம், தசாபுத்தி, ஏழரை சனி இப்படி எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் இந்த சுபஹோரைகளையும் அசுபஹோரைகளையும் பிரித்து பார்த்து சுபஹோரையில் நல்ல செயல், புதிய பொருள் வாங்குதலையும் அசுபஹோரையில் கெட்ட செயல்களை தவிர்த்து விடுதல், அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை தவிர்க்கக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டால் கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் அல்லாது கிட்டத்தட்ட வருகின்ற ஏப்ரல் 15 தேதிக்குள் அடியேன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் சேலம் வட்டார பகுதிகளில் நேரடி வாஸ்து ஆலோசனை செய்ய இருக்கிறோம். ஸோ நேரடியாக சென்னையிலும் சேலம் வட்டாரத்திற்குட்பட்ட பகுதிகளிலும் அப்பாயின்மெண்ட் நேரடி ஆலோசனைக்கு தேவைப்படுபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரத்தில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். முன்பதிவு செய்யும் போதே உங்களுடைய ஜாதக குறிப்பை கட்டாயமாக கொடுத்து பதிவு செய்து கொள்ளவும். அப்போதுதான் உங்களுடைய ஜாதக குறிப்பிற்கேற்ப உங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து தன்மையை மாற்றக்கூடிய வாய்ப்பை நம்மால் உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ அடிப்படையில் வாஸ்துவிற்கு முன்பதிவு செய்யும் பொழுது இதையும் சேர்த்து செய்வது நன்று. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நீ